செம பண்ணிட்டாரு. உலக நாயம் உலக நாயம் தான். படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கெல்லாம் இதை ஏற்றுக்குவாங்களாங்கிறது ஒரு இது தான். இருந்தாலும் நல்ல கருத்து, நல்ல படம், அதெல்லாம் எல்லாம் ஏற்று நடக்கணும். இந்த மாதிரி ஆனால் தன் வீட்டுக்குள்ளே நடக்கிறத தைரியமாக வெளியே சொன்னாங்களே, தப்பு நடக்காது. ஆ, படம் நல்லா இருக்குங்க. என்ன நிறைய பேர் சொன்னாங்க விமர்சனம் நல்லா இல்லைன்ட்டு, ஆனால் படம் சூப்பராக இருக்குது. நாட்டில் நடக்கிற எடுத்திருக்காங்க. சில பேர் அவங்க வீட்டில் நடக்க மறைக்கிறாங்க, ஆனால் நாட்டில் நடக்கிறது மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காங்கல்ல. குறை சொல்கிறவங்க எல்லாரும் வந்து பாருங்கள், படம் சூப்பராக இருக்குது. யாரும் தயவு செஞ்சு படம் நல்லா இல்லைன்னு சொல்லாதீங்க. என்ன நடக்கிறதோ அப்படியே தான் எடுத்திருக்காங்க. சங்கர் சார் அவரோட கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு மிஸ் என்னென்னா, ஏ ரகுமான் சார் மியூசிக் இல்லை, அது ஒன்றி தான் மிஸ்ஸிங். படம் சூப்பராக இருக்குது. அவர் படமே அவர் ஒழுங்காக எடுக்க தெரியல. இதில் அடுத்தவங்க படத்தை குறை சொல்லுவார். அவர் என்ன அவருக்கு தெரியும், ஒரு பணத்தை வச்சு அவர் கதையை ஓட்டுவார். இதெல்லாம் படம் வந்து பார்க்கணுங்க. இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ, இப்போ யார் வேணாலும் பேசிடலாம் பிடிச்சி, ஆனால் அவங்க இப்போ எடுக்கப்பட்ட கஷ்டம் என்னென்ன நாட்டில் நடப்படுறதெல்லாம் எடுக்கிறாங்களே எல்லாத்தையும் A to Z வரைக்கும் எடுத்தாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. எப்படி எடுக்கணுமோ அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. உலகநாயகன் அவர் உயிரை கொடுத்து பண்ணியிருக்காரு. படம் நல்லாயிருக்கு. தேடுக்கு ஐ எம் வெயிட்டிங். நல்லாயிருக்கு, தேங்க்யூ. இந்தியன் வந்து வேணும் வேணும்னு கூப்பிட்றாங்க. இந்தியன் வந்து நாட்டுக்காக வந்து செஞ்சால் நல்லது. தம் வீட்டில் ஒருத்தன் குற்றவாளியாக இருந்தால் அது கெட்டதா? இந்தியன் வேணும் வேணும்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் வேணான்னு சொன்னால் என்ன லாஜிக் இருக்குது? படம் உண்மையிலே நல்லா இருக்குது. நாட்டில் நடக்கிறது அநியாயத்தை தட்டி கேட்குறாரு. சங்கர் சார் வந்து நல்லா எப்பயும் போல தான் பண்ணியிருக்காரு. சில பேர் விமர்சனம் வந்து நல்லா இல்லை நல்லா போட்டு படத்தை இது பண்ணாதீங்க. ஃபேமிலியாக பாருங்கள், பசங்கள் எல்லாம் வந்து பாருங்கள். நாட்டில் அநியாயத்தை நடக்கிறத கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா ஏ ரகுமான் மியூசிக் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க எல்லோரும். படம் பார்க்குறவங்களாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, அப்போத்துக்கு இப்போத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அப்போ வந்து டெக்னாலஜி கொஞ்சம் அங்கங்கே சிசிடிவி கேமரா இருக்கும். இப்போது அப்போ அதெல்லாம் கிடையாது. அதை கொஞ்சம் லாஜிக்காக யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான், வர ஒன்றும் இல்லை. எப்பயும் போல தான் இருக்குது. கமல் சார் நல்ல உழைப்பை கொடுத்துங்க. சங்கர் சார் பண்ணியிருக்காரு. என்ன நடந்தாலும் வந்து இப்போ ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அதில் போட்டுறாங்களே, அதனால் வந்து தயவு செஞ்சு நல்ல விமர்சனம் பண்ணுங்கள். அதாவது படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லஞ்சம் வாங்குறாங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு ஆதார கார்டுக்கு இவ்வளோ காசு, அதுக்கு இவ்வளோ காசுன்னு கேட்குறாங்க. நம்ம காசு கொடுக்குறோம், அதுவே அவங்க வீட்டில் ஒரு லஞ்சம் ஒருத்தன் வாங்கிட்டான்னு சொன்னால் அது தப்பாக தெரியுது. அப்போது நீங்கள் கொடுக்கும்போது நம்ம திட்டுறோம், வாங்குறவங்க இனிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேமிலிக்குள்ளே அப்புறம் என்ன ஆகுது, கரெக்டாக இல்லையா? இதுதான் படமாக எடுத்திருக்காங்க. கொடுக்குறவன் கஷ்டப்பட்டு வயிறு எரிஞ்சு கொடுக்குறான், இதுவே அவன் வீட்டிலன்னு ஒரு லஞ்சம் வாங்கிட்டான்னு ஒருத்தங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க படத்தில் காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, எவன் ஒருத்தன் இந்தியனை வாங்க நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் தான் வீட்டில் இருக்க குப்பை எவனும் கலர மாட்டான். அதை தான் கரெக்டாக தட்டி கேட்டிருக்காரு சங்கர் சார். சூப்பராக இருக்குது படம், ஃபேமிலியாக பாருங்கள். ஒவ்வொரு விஷயமும் என்னென்ன நடக்குன்னு கருத்து கரெக்டாக இருக்குது. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது, பாருங்கள். தப்பான விமர்சனனால் வர வசூலை தடுக்கிறாங்க, ஓகேவா? மற்றபடி என்னென்னா, படம் நல்லாயிருக்கு. ஒவ்வொரு இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் இப்போ போகிறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸாக போனாலும் கண்டிப்பாக இந்த சாட்டர்டேலேருந்து திருப்பியும் விமர்சனம் பார்த்துட்டு கண்டிப்பாக வருவாங்க. சில பேர் படம் ஓடக்கூடாதுன்னு விமர்சனம் பண்ணுற கூட்டமும் இருக்குது. வராங்க, ஏதோ பொழுதுபோக்கு படம் பார்த்துட்டு போகிறாங்க. அவனுக்கு என்ன, 120 ரூபா கொடுத்து போயிடுவான். அவங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக செலவு பண்ணி எடுத்துருக்கான். ஒருத்தன் தங்கத்தில் கக்கூஸ் கேட்டிருக்கான், அந்ததெல்லாம் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்கல்ல. அநியாயம் எங்கே நடக்குது அங்கெல்லாம் காமிச்சு சுற்றி காமிச்சிருக்காருல, ஓகேவா? நம்ம நாடு நின்று இந்தியான்னு பொதுவாக எல்லா இடத்துலையும் தப்பு நடந்தால் தட்டி கேட்பார். ஆ, படம் நல்லா இருக்குது சார், எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது. பட்டு டான்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு நாங்கள் வேறு மாதிரி பார்த்தோம். கமலஹாசன் டான்ஸே இல்லை அதில், அது கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. ஏங்க, உலக நாயகனை போய் அடிக்க முடியுமா? அவர் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லாயிருக்கு. பட் அவருடைய அந்த மேக்கப் வந்து அந்த பழைய ஃபேஸை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க, அது கரெக்டாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஆ, ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டியில் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறோம். படம் நல்லா இருக்குங்க. மெயினாக இப்போ இருக்கிற ஃபியூச்சரில் அந்த வர்மக்கலை பற்றி பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு. இன்னும் தேர்ட் பார்ட்டு அவைலபிள் பண்ணியிருக்காங்க, இன்னும் நல்லாயிருக்குன்னு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். செகண்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது தேர்ட் பார்ட்டி இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு.
எக்ஸ்பெக்ட் பண்ணது நல்லா தான் பண்ணியிருக்காருங்க. என்ன ஒன்று டான்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, மற்றபடி ஆக்டிங்கெல்லாம் நல்லா தான் இருக்குங்க. அப்பா ஃபேமிலியோட பார்க்குறது பிக்சர் தான் ப்ரோ. நல்ல விஷயம் சொன்னாலே முதல்ல அவனுக்கு பிடிக்காது, அதுதானே அவனுக்கு பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் நல்லா நல்ல இன்ஃபர்மேஷன். மூவி ஸ்லோவாக தான் போகுது. சங்கருக்கு படகான அந்த இது ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பார்ல, ஒரு வெறுவிறுப்பு ஒரு பயம், அந்த விஷயம் எப்பயும் அதில் இருக்கும். அது கம்மியான மாதிரி இருந்தது. அதோட மூவிஸ் அந்த நல்ல கான்செப்ட் இருக்குது. அதான் அந்த அக்செப்ட் பண்ண முடியாத விஷயம்லாம் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படி அது வந்து ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, அந்த விஷயம் கொஞ்சம் இருக்குது. மற்றபடி அந்த தேர்ட் பார்ட்டோட இன்ட்ரோ வந்து சூப்பராக இருக்குது, நல்லா நல்லாவும் தோணுது. நெகட்டிவ் நானே சொல்கிறேன்னா அதே சொல்கிறது, ஒரு நல்ல விஷயமானாலே முதல்ல அவன் தாக்கா தான் போடுவாங்க ப்ரோ. அது வந்து நான் ஏற்றுக்கணும். இதே ஒரு பேட்னா அது வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு நல்ல விஷயம் சொல்லிப்போனால் அது யாரும் இப்போ ஏற்றுக்கிறதுக்கு இல்லை, அது பேசினாலும் கலாய்கிறாங்க அவளை பற்றி. ஸோ அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்ல, ஒருத்தர் நல்லா பேசினா ஃபஸ்ட்டு அவங்க கலாய்கிறாங்களே யாரோ. அதனால் நான் அதை பார்க்கல ப்ரோ. எனக்கு வந்து பொதுவாக எனக்கு உண்மையாக இருந்தால் தான் படம் வந்து ஸ்லோவாக போதும் என்ன சொல்ல. ஆனால் நல்ல விஷயம் சொன்ன விஷயம் என்னென்னா இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நல்லா தானே இருக்கும், அதுக்காக தானே படம் எடுத்துக்கிறாங்க. எஸ் அதெல்லாம் ஒரு இமேஜ் இருந்தால் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தால் பெட்டராக இருக்குமே, அதுதான் அது பண்ண மாட்டாங்க. பட் இதுதான் நல்லாயிருக்கும். படம் வந்து ஃபுல்லாக ரொம்ப லாங்காக இருந்துச்சு, அதுதான் ஒரு இது. ஃபஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்குது, அதுதான் கொஞ்சம். மற்றபடி பட கருத்தெல்லாம் நல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க, கல்வியை பற்றி நல்லா முக்கியத்துவமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் வந்து சிறப்பாக இருக்குது வர்மக்கலை, இந்த சித்தாவை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க, வர்மத்தை பற்றி. மற்றபடி மொதல் ஃபஸ்ட்டு பாட்டு மாதிரி இல்லை படம். கமல் நடிப்பு சொல்லுவாங்கன்னா உலக நாயன் நடிப்பு எப்பயுமே சிறப்பு தான், அது எப்பயும் மூலதான் இருக்குது. ஏன்னா கதை அந்த திரைக்கு அந்த அளவுக்கு இல்லை, அதுதான் ஒரு சங்கர் படத்தில் வருத்தமாக இருக்குது. பொம்மைலாம் போட்டு ஒரு மாதிரி கொளறுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் கல்வியை பற்றி கொஞ்சம் முக்கியத்துவமாக பேசியிருக்காரு, பரவாயில்ல, கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்குது.